ஹலோ நண்பா அண்ட் நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம் சமோசா எல்லாருமே நீங்க வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல சாப்பிட்டுருப்பீங்க ஒரு ரவுண்ட் ஷேப்ல கூட செஞ்சு தருவாங்க இது வந்து மோமோ ஸ்டைல வந்து வித்தியாசமா ஹோம் மேட்ல வந்து சமோசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோசை திரி போட்டு பாத்துருக்கேன் இப்ப இட்லியுமே திரி போடுறாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து ஒரு த்ரீ ஆனியன்ஸ் டூ கேரட்ஸ் கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் ஒரு கை கலவு எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இது ஒரு ரெண்டு டூ கிட்ட வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு வந்து ஒரு பேர் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஃபோர் ஸ்பூன் கிட்டே வந்து ஆயில் சேர்த்து பின்னா ஆயில் சேர்த்த பிறகு அந்த வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி அறுத்து வச்சுருக்கோம்ல அதெல்லாம் வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ண பிறகு அதுக்கு மேலே வந்து லைட்டாக உப்பு கொத்தமல்லி பவுட்ரு அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளாஸ் வந்து வாட்டர் ஊற்றி நல்லா கிண்ணுங்க கிண்ண பிறகு ஒரு ஃப்ரை மாதிரி நல்லா வரும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்மேஸ் பொட்டேட்டோ வச்சுக்கோம்ல அதையும் வந்து நல்லா போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி கிண்டி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு நல்ல கெட்டியான ஒரு பூரிக்கெலாம் செய்கிற மாதிரி அந்த கிழங்கு எதிர்ப்ளேவரில் வரும்ல அந்த மாதிரி நல்லா ஒரு கன்சஸ்டன்சியாக உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக கிடைக்கும் அது நல்லா ஃப்ரை பண்ண பிறகு கொஞ்சம் ஆற விட்டு எடுங்க சூடாகவே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட் வருவது நல்லா சவுண்டுற மாதிரி இருக்கும் நீ ஆற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த மைதா பேல் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து நம்ம உருண்டையாக உருட்டி அதை நம்ம சப்பாத்தி மாதிரி ட்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணி அது ஒரு சின்ன ரவுண்டாக கொண்டு வந்து அதை நல்லா அப்படியே சப்பாத்தி மாதிரி வளச்சி இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபில்லிங்காக வந்து நம்ம செஞ்சு அந்த அந்த கிழங்கு இதெல்லாம் வச்ச பிறகு அது நல்லா அப்படியே சு சுற்றி வந்து அந்த கையிலையே வந்து டிசைன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு மோமோஸ் ஸ்டைலில் வந்து சமோசா கண்டிப்பாக கிடைக்கும் வீட்லேயே சேரலாம் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்ட தான் வேலை இருக்கும் இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ் இருக்குது மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்